அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். மனக்கவலை 99% மக்களுக்கு மனக்கவலை இருக்குது. இந்த மனக்கவலை இல்லாத மனிதர் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் தேடுறது ரொம்ப கஷ்டம். கவலையோடு இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, அமைதி இல்லாமல் இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு நாமளே வழிவகுத்துக்கிறோங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அப்படியான மனக்கவலைகள்லேருந்து நீங்கி மனசுக்கு அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்களை எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, மனக்கவலை இல்லாத மனசை, அமைதியான மனசை உங்களால் உணர முடியும். ஒரு சிம்பிளான 10 விஷயங்கள், இந்த 10 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணுங்கள். உங்களுடைய கவலையான மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியான மனசாக மாறும், அமைதியான மனசாக மாறும். ஃபர்ஸ்ட் திங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை. எந்த இடம், எந்த சூழ்நிலை நீங்களாக இருக்க உதவுதோ அதுதான் உங்களை பலப்படுத்தும், அதுதான் உங்களை மேன்மைப்படுத்தும். ஆனால் அதற்கு மாறாக உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிற எதுவாக இருந்தாலும், சூழ்நிலையாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், அது தவறான இடம். அந்த இடத்துலேருந்து முதல்ல நீங்கள் உங்களை விலக்கி வைக்கணும். இந்த இடத்துல இருந்தால் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையுது, இந்த இடத்துல இருந்தால் நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். யாரோட எந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட உங்களால் இருக்க முடியுதோ அதுதான் உங்களுக்கான இடம். 1% தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா நீங்கள் உணர்ந்தாலும் நீங்கள் உடனே செய்ய வேண்டியது அந்த இடத்துலேருந்து நீங்கள் நகர வேண்டியது. அது உங்களுக்கான இடம் இல்லை. ரெண்டாவது, உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்காதவங்க உங்களை அழைச்சாங்கன்னா அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடுறத நிப்பாட்டுங்க. நீங்கள் ஈஸிலி அவைலபிள் பர்சனாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கான இன்வைட்டும் அதற்கான மரியாதையோடு உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட ப்ரெசன்ஸையும் 10/11 கடந்து போயிடுவாங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க நிச்சயமாக உங்களுக்கான இன்வைட்டையும் அதற்கான மரியாதையோடு தருவாங்க. மூணாவது, ஒரே தவறுக்காக யாருக்கும் ரெண்டாவதாக ஒரு வாய்ப்பை கொடுக்காதீங்க. எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ், நாட் ஃபார் அ சேம் ரீசன். ஸோ நீங்கள் கொடுக்குற ரெண்டாவது வாய்ப்பு அந்த தவறை இன்னும் எப்படி பிளான்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வழிவகுக்கும். நாலாவதாக, உங்கள் வாழ்க்கையில் வர்றவங்க எல்லாரும் உங்களுக்கானவங்க இல்லைங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உண்மை புரிஞ்சிட்டாலே பல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்கள் தலை தப்பிச்சிரும். ஐந்தாவது, உங்களை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட உங்களை புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. இங்கே பல பேர் புரிஞ்சும் புரியாதது போலவே இருக்க விரும்புகிறாங்க. ஆறாவது, உங்களுடைய இருப்பு தேவையில்லைங்கிற இடத்துலேருந்து நகர்வதற்கு தயங்காதீங்க. நகராமல் நீங்கள் நிற்க நிற்க உங்களுடைய தன்மானம் சூடுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏழாவது, வேண்டாம்னு மறுக்கிறவங்களுக்கு பிடிவாதமாக நீங்கள் தரும் முக்கியத்துவங்களால் தான் உங்களுக்கு புறக்கணிப்பு ஏற்படுது. யார் உங்களை வேண்டாம்னு சொல்கிறாங்களோ விட்டுருங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தினால் உங்களுக்கு கிடைக்க போகிறதெல்லாம் புறக்கணிப்பு மட்டும்தான். வற்புறுத்தி கொடுக்குற எதுவுமே அதற்கான மதிப்பையும் பெறாது. வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவங்களும் அப்படி தான். எட்டாவது, உங்களை விரும்பாதவங்கெல்லாம் மோசமான மனிதர்கள் இல்லை, அவங்கெல்லாம் உங்களை விரும்பலை அவ்வளோதான். அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஒன்பதாவது, ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு மௌனம் ஆயிட்டாங்கன்னா அவங்கள பேச சொல்லி வற்புறுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் வற்புறுத்தி பேச சொல்லும்போது அது நீங்கள் கேட்ட யதார்த்த குரலாக இருக்காது. சம்பிரதாயமான குரலை விட மௌனம் சிறந்தது. பத்தாவது, நிரந்தரமானவங்கன்னு யாருமே இல்லை. ஆனாலும் இந்த உலகத்தில் மனிதர்களை தவிர்த்துட்டு வாழ முடியாது. வெறுமைக்கு மனசை தயார்படுத்திக்கிட்டு திருவிழாவே கொண்டாடுங்க. பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனிமைக்கு பழகிக்கங்க. இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிரும், ஏமாற்றங்கள் இருக்காது. இது ரெண்டும் நடந்துட்டாலே மனசுக்கு தானாகவே அமைதியும் நிம்மதியும் கிடைச்சிரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.